வணக்கம். ஜித்ரி செய்திகளோடு இணைந்திருப்பது செல்வி ஹசினா. சேத்துப்பட்டு பர்ணமல்லூரில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இனி விரிவான செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பர்ணமல்லூர் ஒன்றிய செயலாளர்கள் ஸ்ரீதர், ராகவன், மேலானூர் வீரபத்திரன், பர்ணமல்லூர் செல்வராஜ், நகர செயலாளர்கள் எம்ஜி ராதாகிருஷ்ணன், மூர்த்தி ஆகியோர் தலைமையில் விலைவாசி உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட போலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத திமுக அரசை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தினார். அவர் உயிரோடு இருக்கின்ற அமைச்சராக முக ஸ்டாலினுடைய கலைத்துறையை கவனீகரம் செய்து கொண்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்துடைய அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கிறார். அவர் அமைச்சர் ஆனவுடனேயே தமிழகத்திலே என்னை பாலாலும் தேனாலும் ஓடுமா என்று நம்முடைய தமிழகத்துடைய எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடியார் அவர்கள் நேற்று எதிரம் ஆத்தூரிலே நடைபெற்ற நகராட்சி அலுவலகத்திற்கு முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலே லட்சோர லட்சம் மக்கள் கலந்து கொண்ட அந்த ஆர்ப்பாட்டத்திலே செய்யாத வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்களை நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று 19 மாதங்கள் ஆகிறது. தேர்தல் நேரத்திலே சொன்னீர்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் குடும்ப தலைவர்களுக்கு ஊக்கத்தொகையாக வந்தால் மாணவ மாணவிகள் வாங்கிய கல்வி கடன்கள் அனைத்தையும் ரத்து செய்வோம் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? நிர்வாகிகள் அனைவரும் கிராமங்களில் உள்ள பொதுமக்களை அழைத்து வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஜித்ரி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.